மாணவர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொருத்தருமே இருக்காரு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுல முத ஆளா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேடைக்கு திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் विषय तयारिपालर अंपोड़ அடுத்ததாக 90s kids உடைய ஃபேவரட் டைரக்டர் இயக்குனர் பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக ஜெயில் படத்துல முருகப்பெருமாளா வந்து பயங்கரமா மிரட்டி இருப்பாரு ரவி மரியா சார் மேடைக்கு வாங்க அடுத்ததாக பிஆர்ஓ யூனியன் பிரசிடென்ட் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக இந்த படத்தின் பாடல் ஆசிரியர் கட்டளை ஜெயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் ரேகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இயக்குனர் விஜய் சேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக டைரக்டர் தயானந்தன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த டீம் சப்போர்ட் பண்றதுக்கும் என்கரேஜ் பண்றதுக்கும் இன்னொருத்தர் வந்திருக்காங்க எதற்கும் துணிதவன் ஸ்டெடி என்னங்க சார் உங்க சட்டம் இந்த படங்கள்ல எல்லாம் வந்து தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய நடிகை சுபா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லா இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இன்றைய விழாவின் நாயகன் ருத்ராவும் கூட ஏன்னா இங்க ஒரு பெப்பி சாங் பாத்தீங்கல்ல நாதான் கதிர் அந்த பாட்டை வந்து ருத்ரா இசையமைச்சிருக்காரு மற்ற பாடல்களை வந்து ராஜேஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க எல்லாருக்கும் நிறைய டயபெட்டிக் இருக்கு அதனால தான் அந்த தூக்கலாயை வந்து கொஞ்சம் அடைக்க வச்சு சின்னதாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம படத்தோட ஹீரோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் எல்லோரும் அவரோட இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது பல சந்தர்ப்பங்களில் வந்து நான் வந்து இந்த இடத்துல தப்பு நடக்குது சொல்லலாம் தப்பு நடக்குது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிரிச்சுட்டே பேசாமல் இருந்துருவார் நான் கூட எனக்கு ரொம்ப கோவம் நம்மளை இக்னோர் பண்ணுறாரோ நம்ம சொல்கிற காஷன் பண்ணுறோம் அதை கேட்டுக்கலையோ அப்படின்ட்டு இருக்கோம் பொறுமை ரொம்ப பொறுமை
நம்ம என்ன ஸ்பாட் வந்துட்டாருன்னா என்ன நடிகராக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப சேஃபாக வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபைனலில் தான் தெரிஞ்சு இப்போ படம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து கணபதி சார் நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு காஷன் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துலலாம் தப்பு நடக்க கொஞ்சம் எமோஷ்னலாக, நம்ம நார்மல் பர்சன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவோம், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம், நமக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தன் எவனா அவர் பண்ணுறாங்க. பட் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான அத்தனை முயற்சியும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. பொறுமையோட சிகரம் தான் அவரை நம்ம சொல்லணும். அண்ட் ஒரு தனி நபராக ஹார்ட் டிஸ்க் ட்ரிவாண்டத்தில் நம்ம படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வல்சராகத்தில் ஒரு ரூம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் மற்ற எல்லா இதுக்கும் ஆகட்டும் இந்த லெவலுக்கு வந்து படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா இட்ஸ் தனி மனித உழைப்பு ருத்ராவோடது தான். அதுக்கு நம்ம நிச்சயமாக எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்தம் 4 பாடல்களையும் எனக்கு எழுத எனக்கு வாய்ப்பளித்த படக்குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படமும் பாடல்களையும் மிகப்பெரிய வெற்றியடை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு கலந்து கொள்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் மாபெரும் கலைஞர்கள் இதில் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த திரைப்பட நிறுவனத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் கதாநாயகன் ருத்ரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக 1000 பீரங்கிகள் வந்து எதிரே நின்னாலும் தைரியமாக தயாரிப்பாளருடைய பிரச்சனையை ஆனஸ்டாக பேசக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், ஒட்டுமொத்த குரலாக தயாரிப்பாளருடைய குரலாக ஒலிக்கக்கூடியவங்க கே ராஜன் சார் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ய உதயகுமார் சார் என்னுடைய மானசீக குருநாதர் அவங்க. இன்னைக்கு ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து ஆடியோ லான்ச்சாக வரட்டும், அதோட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து அந்த இயக்குநருக்கோ தயாரிப்பாளருக்கோ செய்யணுங்கிற ஒரு நல்ல மனம் படைத்த மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரவங்க. அவங்களுடைய வெற்றி இன்னைக்கு இருந்திருந்தா அந்த இயக்குநருடைய உச்சமெல்லாம் வேற லெவலுக்கு போயிருக்கும். அந்த காலத்தில் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்தவங்க. அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் 7-7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாடல்கள் எல்லாருடைய ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களுக்கும் சொந்தக்காரவங்க பேரரசு சார் அவங்க. ஒரு ஒரு பிளட் ப்ரெஷர் ஏறணும் அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை பொது பிரச்சனையை பார்த்து ஒரு ப்ரெஷர் ஏறணும் அப்படின்னா அதை ஒரு படம் பார்த்தா போதும். ஒட்டுமொத்த மக்களுடைய குடும்பத்தோடைய ஒரு பாச பிணைப்போட சேர்ந்து ஒரு கமர்ஷியலா 2 மணி நேரம் 1000 பிரச்சனைகளோட தியேட்டருக்கு போனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் மறந்து சந்தோஷமா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு படத்தை பார்த்துட்டு அவன் வெளியில போய் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வார்த்தைகளும் அந்த பாடல்கள்ல இருக்கும், அவங்க படத்திலையும் இருக்கும். அவங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிடி செல்வகுமார் சார் தயாரிப்பாளர், அவங்க வந்து தயாரிப்பாளர்களுக்காக அவங்க சந்திச்ச பிரச்சனைக்காக பொது தளத்துல தைரியமா அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்துரைச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வந்து அவங்க முயற்சி எடுக்கக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையில அவங்க தொடர்பு கொண்டாலும் அந்த சூழ்நிலையில தயாரிப்பாளர்களுக்காக துணை நிற்கக்கூடியவங்க, அவங்களுக்கு என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திருடா திருடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே அவர் அப்படி அதிர்புதிரியான ஒரு வெற்றி எல்லாருடைய கண்ணுக்கு தெரியும். சுப்பிரமணிய சிவா சார் அவர் என்னுடைய சகோதரர். அவரு சோ நீண்ட கால என்னோட சகோதரர் அவங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இந்த மாலை நேரத்தில் சகோதரர் பேரரசு அவர்களே, மற்றும் சினிமா என்றால் ஒரு சிலர் தான் பெரிய வெற்றிக்கு பிறகும் எல்லாரும் கூடலையும் தோல் கொடுத்து தோல் எப்போ பார்த்தாலும் தம்பி நீ தட்டி கொடுப்பாரு. நான் ஜெமினி சினிமாவில் இருக்கும்போது இருந்து அருமை அண்ணன் அவர் எஜமான் பண்ணும்போதும் சரி, அது பொண்ணுமணியாக இருக்கட்டும், சின்ன கவுண்டர், சகாப்தம் படைத்த படங்கள் அத்தனை, அப்படி நல்ல படங்களை கொடுத்த பிறகும் இவ்வளோ பெரிய பதவிகள் வந்த பிறகும் அந்த பதவிகளை எல்லாம் விட்டு விட்டு ஒரு இன்னைக்கும் ஒரு எளிய மனிதராக எல்லோருக்காகவும் போராடுகின்ற எல்லோருக்காகவும் பேசுகின்ற அருமையான ஆர் வி உதயகுமார் அவர்களே, இங்கே இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் அண்ணன் ரஹ்மான் அவர்களே, மற்றும் இப்பொழுது பல நவரசன வேடங்களில் நல்ல பாத்திரங்களில் அருமையாக நடித்து கொண்டிருக்கிறார் நமது ரவிமரியா அவர்கள்,
உண்மையிலே சொல்ல போனால் அந்த இப்போ வந்திருக்க ஜெயில் படத்தில் யார்டா இப்படி ஒரு துரோகி, இப்படிலாம் ஒரு துரோகி இருப்பார் அப்படின்னு வெளியே போகும்போது பேசிட்டு போகிறாங்க ஆடியன்ஸு, சாதாரண ஆடியன்ஸு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை பண்ணி அசத்திருப்பார். ஒரு ப்ரொடியூசருடைய இயக்குனருடைய நடிகர் ஆகிட்டார் அவர், இயக்குனர் அப்படி ஒரு ஆளாகிட்டார் அவர். இந்த விழாவுக்கு வருகிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் பாடல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கருமையாக பேசி சென்ற என் அருமை சகோதரர் நம்ம டைரக்டருங்க இருக்கிறாரு, விஜயசேகர் அவர்கள் இருக்கிறார். அவர் நல்ல தயாரிப்பாளராக எப்போவுமே சின்ன தயாரிப்பாளர் நடத்துறதுக்கு அதிகமாக குரல் கொடுத்துட்டு இருப்பார். பொது விவாதத்தில் அதிகமாக கலந்து கிடக்கூடியவர். நல்லதுக்கு மட்டும் இப்போ சிலர் வந்து எப்பவும் கெட்டதுக்கு துணை நினைப்பாங்க. அவர் படம் ரிலீஸு ஒரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனைனா அதுக்காக பேசக்கூடியவர். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான நான் ஜாக்வாரதங்கத்தை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம சகோதரர் எனக்கு குடும்ப நண்பர் மாதிரி. எந்த விஷயம்னாலும் அவர் ஃபோன் பண்ணால் போதும், உடனே வந்து நின்று அது யாராக இருந்தாலும் அந்த இடத்த களம் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஜாக்வாரதன் ரமணன். மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும், நல்ல இயக்குனர், இப்போ நல்ல பெரிய படங்களாக நடிச்சிட்ருக்கார், நடிகர் கதாசிரியர் பன்முகத்தன்மை கொண்டவர். எந்த விஷயத்துக்கும் ஒரு எளிமையாக இருக்கிற சுப்பிரமணியம் சிவா அவர்கள். இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதிய அருமை சகோதரர் அங்கே நம்ம அருமை அண்ணன் இருக்கிறார், இசையமைப்பில் இருக்காங்க. மற்றும் என் குடும்பத்த அண்ணமாய் தான் டைமண்ட் பாபு அவர்கள். ஒரு எவ்வளோ எளிமை இங்கே இருக்கவங்க அவ்வளோருமே ஒட்டு மொத்தமாக எளிமையின் சிகரங்கள் என்று சொல்லலாம். அந்தந்த துறையில் வெற்றி பெற்றவர்கள் அவ்வளோரும் இங்கே இருக்கிறாங்க. அதனாலவே நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும் ருத்ரா சார். ஏன்னா உழைப்பாளிகள் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறாங்க. எப்போவுமே உழைப்பு தோற்றதில்லை. நீங்கள் பெரிய காட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஃபாரஸ்டில் இருந்து ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய சிரமங்கள், அந்த சிரமங்களெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான படைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 8 விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அது ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாலே அந்த வெற்றியை நம்ம சொல்லிடலாம். விருதுகள் வாங்குறது வந்து சாதாரண விஷயங்கள்ல, எவ்வளோ படங்கள் போட்டி போட்டிருக்க டைமில் நீங்கள் போராடி இந்த விருதுகளை வாங்கியிருக்கீங்க. புதியவர்களையும் ஒரு பணம்னா எவ்வளோ கஷ்டங்கிறத பற்றி அழகாக சொன்னார் நமது விஜய் சார் சொன்னார். அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருப்பீங்க. நிச்சயமாக புதியவர்களை தட்டி கொடுக்குற பத்திரிகையாளர் நண்பர்கள்ங்க இருக்கீங்க. புதியவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை தயாரிப்புகள் காணாமல் போயிட்டாங்கிறத பட்டியலிட்டு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பேர் சொன்னால் தப்பாகிடும், அவ்வளோ பெரிய ஆட்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க. ஆகவே தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு ராஜன் சார் மாதிரி ஒரு சிலர், ஜாக்வார் மாதிரி சிலர் தான் இப்போ துணிச்சலை குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ட்ரெண்டிங்காகலாம் சொல்லலை, எந்த ஒரு படமாக இருந்தாலும் நீ அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு பப்ளிசிட்டியோ கடைசியில் படம் ரிலீஸோ ஆடியோ ரிலீஸோ இருக்கும்போது கதாநாயகிகள் கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்ட் கடைசியில் ஒரு கண்டிஷனில் போட்டுருங்க. யாராக இருந்தாலும் சரி, அப்படி ஒத்துக்கிட்டவங்கள மட்டும் கதாநாயகியை போட்டு படம் எடுங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வரலாம் வாங்க ஆடியோ ரிலீஸுக்கு, ஒரு பப்ளிசிட்டிக்கு ஹீரோயின் வரலாம் வாங்க, அவங்க என்ன மேலோகத்திலேருந்து யாரும் வரல. எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கு, எல்லாரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு மட்டும் ஒரு இது அப்படிங்கிறது கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒரு திரையுலகம் நன்றாக இருக்கும். தயாரிப்பாளர்களுக்கு இங்கே பாடுபட்ட ஆர்வி உதயகுமார் போல இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. எல்லா தயாரிப்பாளர்களையும் வாழ வைத்தவர்கள். ஆகவே நண்பர்களே, அது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் பத்திரிகையில எழுதுங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் அந்த படத்துடைய கதாநாயகி அந்த படத்துக்கு வரணும். அதை வந்து ஒரு வேண்டுகோளாகவே ராஜாண்ணனுக்கு இன்னைக்கு நாங்கள் சொல்கிறேன், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி ஒரு படம் ஆடியோ லிஸ்ட் அவங்க வர பல மேடைகள் அவரும் சொல்லியிருக்காரு. இதை ஒரு கண்டிஷனாக போட்டு நம்ம அக்ரிமெண்டில் போடணுங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருடைய அன்பு ஆதரவு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மற்றதெல்லாம் தெரியல, குழப்பமாக இருந்துச்சு. இந்த இனிய மாலை வேளையில் 8 விருதுகளை அள்ளி இன்னும் பல விருதுகளை அல்ல காத்திருக்கின்ற சக்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற எனதருமை இணையதள வலைதள பத்திரிகை நண்பர்களே, மேடையில் வீட்டிற்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். 8 விருது அள்ளிருச்சுனாவே அது உண்மையை சொல்ல போனால் பத்திரிகையாளர்களையும் இந்த ஊடகவியாளர்களையும் மிகவும் கவர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே உள்ளது போலவே அங்கே உங்கள் நம்மளை மாதிரி சகோதரர்கள் இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த சிபாரிசு அந்த ஒட்டுமொத்த விமர்சனம் தான் இன்னைக்கு 8 விருதுகள் அள்ளியிருக்கு.
ஆகையால் அதே எண்ணங்களுடைய நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இன்னும் பல விருதுல அப்படிங்கிறது என் நம்பிக்கை. நம்ம சகோதரர் புதுசாக இருக்கார் மிஸ்டர் ருத்ரா, ஒரு அப்பா தன் மகனை ஹீரோவாக்க ஆக்கி அழகு பார்ப்பது வந்து தொண்டு தொண்டு நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து மகன் மேல வச்ச நம்பிக்கையா இல்ல புதியவர்களை இந்த சினிமா கைவிடாதுங்கிற நம்பிக்கையான்னு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஹீரோ முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சரியான கதை தேர்வில் நடித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த உதாரணத்தின் வரிசையில் திரு ருத்ரா அவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் கடமுடை வேண்டி அவர் மிகப்பெரிய ஹீரோ வருவதற்காக இறைவனை மீண்டும் வேண்டுகிறேன். இங்க வந்து ட்ரெண்டிங் எல்லாம் ஆகணும், ட்ரெண்டர் எல்லாம் சொன்னாங்க எங்களோட அண்ணனை ராஜன் அண்ணன். இது ட்ரெண்டுன்னு நான் பார்க்கல, அவருடைய எல்லா வீடியோ நான் பார்க்கறேன். இது வந்து சினிமா மேல உள்ள ஒரு அதீத காதல். ஐயோ சினிமால இருந்துகிட்டே இப்படி நம்ம படத்துல நம்ம தம்மை வச்சு நம்மளே துப்பிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கூப்பன் பிளான் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்கேன். ஆனா அவர் சொல்ல, இல்ல தம்பி நான் காலையில பேப்பர் படிப்பேன், எனக்கு எங்கோ இடத்துல வலிக்கும். அன்னைக்கு மாதிரி ஏதோ தம்பி உங்க ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுவேன், கொட்டிடுவேன். இதுதான் நடக்குது. அப்படி எந்த திட்டம் எனக்கு கிடையாது, எனக்கு இனிமே திட்டம் போடி எனக்கு என்ன கிடைக்க போகுது. என்னை உருவாக்கிய என்னை வாழ வைத்த சினிமாவுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி அப்படின்ட்டு அவர் எல்லா காலகட்டத்திலும் பேசிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ரெண்டாவதுக்கான எந்த விஷயமும் அவர் பண்ணது இப்போ நான் கேட்டேன், வரும்போதே கேட்டேன், என்ன அப்படின்னாரு, கேட்டேன், அதான் சொன்னாரு. அப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆர்வி அண்ணா, ஆர்வி உதயகுமார் அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட்டுக்கு சொந்தக்காரர். நீங்க உங்களுக்கு தெரியும், சின்ன கவுண்டர், எஜமான், பொன்னுமணி, கிழக்கு வாசல்னு அவர் கொடுக்காத ஹிட்டே இல்லை. மிகப்பெரிய பாடலாசிரியர். இந்த பாடல் வெளியிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த எளிமையின்னு சொன்னாங்க, எளிமையின் சிகரங்கள், இதெல்லாம் வந்து இளமையின் சிகரங்கள். இன்னைக்கு சொன்னா கூட அவர் ஒரு பாட்டு எழுதா 5 நிமிஷத்துல எழுதி முடிச்சிருவார். ஒரு சின்ன டியூன் கொடுத்து சிச்சுவேஷன் 5 நிமிஷத்துல எழுதி கொடுத்துருவாரு. நான் ஒரு சவால் ஒரு அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். அவ்வளவு தூரம் வந்து தமிழை வந்து ஒரு இதில் சொன்னா இளையராஜா சார் வந்து இந்த அது என்ன பாட்டு கிழக்கு மடக்கி மடக்கி வருங்க, அப்படி தலிக்கு தலிக்கு முழுக்கி குளிக்க ஒரு பாட்டு ஒன்று ஒரு டியூனை சொல்லிட்டாராம், எழுது போனாராம், என்னென்ன ஏதோ சின்ன டியூனே இல்லை, இதான டியூன் இப்போ எழுதுனாராம். ஏவிஎம்ல இந்த பக்கம் மற்ற 4 ரவுண்ட்ல எழுதிட்டு கரெக்டாக 2 நிமிஷம் போய் பாட்டை சொன்னாராம். இளையராஜர் மிரண்டு போயிட்டாராம், டேய் நீ டைரக்டரா பாடலாசிரியர் இப்படி எழுதுற அப்படின்னாராம். அவர் எழுதுற பாட்டெல்லாம் பெரிய கிட்ட என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி உந்தன் பேரழகை சொல்ல மொழி இல்லாம அந்த கொஞ்சி வரும் அந்த பாட்டை அப்படியே வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து பிரபு சார் அப்படியே வந்து அந்த நதியா மேடத்தை அப்படி ஜூஞ்சல் ஆட்டோர் வந்தார் அந்த ஃப்ரேம் அப்படியே கண்ணில் நிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, நாங்க வந்து இயக்குனர் சங்கத்துல இதெல்லாம் பேசிக்கிறதே இல்லை. இயக்குனர் சங்கத்துல உறுப்பினர்களுக்கு என்ன நலன், உறுப்பினருக்கு என்ன பிரச்சனை அப்படியே பேசி பேசியே அவரவர்கள் படைப்பை அவர்கள் மறந்துட்டோம். இப்ப லேட்டஸ்டா கூட ஜெயில் படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு பதிவெல்லாம் போடும்போது அதை பார்த்து தேங்க்யூன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும், ஃபீஸ் கட்டுறது, அது அது விஷயமா தான் அதிகமா பேசிட்டு இருக்கோம். அப்ப எங்களுடைய பொருளாளர் திரு பேரரசன் இருக்காங்க, அவர் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் இயக்குனர், விஜய் சார் வச்சு 2 பெரிய ஹிட்டு கொடுத்தலாம் சொன்னாங்க, கொடுத்தாருன்னு ஃபாஸ்டன்ஸ் ஆகிறாங்க. அவர் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இப்பயும் நிகழ்காலத்தில் விஜய் சாருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அப்பளவும் பண்ணி ஒரு அருமையான ஸ்கிரிப்டை பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு பர்சனலாக தெரியும், ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட்னு விஜய் சாருக்கு அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. மிகப்பெரிய நம்பிக்கையில் விஜய் சாருக்கு படம் பண்ணிடுவாங்க, மிகப்பெரிய நம்பிக்கையில் அவர் ஒவ்வொரு நாளையும் வந்து அதுக்கான வேள்வியாவே நடத்திட்டு இருக்காரு எனக்கு.